ஹலோ ரிவன் இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி நைன்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னோட இந்த நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா பிசிஜி வேக்சின் பற்றி கொடுத்துருக்குறாங்க ஏன்னால் இந்த வேக்சின் வந்து கண்டுபிடிச்சி ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால தான் இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பிசிஜி வந்து எதுக்காக முக்கியமாக போடுவோம் அப்படின்னா டியூபகுலோசிஸ் அதாவது நம்ம டிபின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நோய்க்காக தான் போடுவாங்க இந்த டிபி அப்படிங்கிறது வந்து எந்த காசு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவால் தான் அந்த டிசீஸ் வரும் இந்த பாக்டீரியம் பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபகுலோசிஸ் ஸோ எக்ஸாம்பிள் வந்து இது வைரஸ் டிசீஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு இட்ஸ் ஆக்சுவல் ஆக்சுவலி பேக்டீரியல் டிசீஸ் ஓகே இது வந்து கண்டிப்பாக எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்மளுடைய லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஜுவலாக எதை அஃபெக்ட் பண்ணுனா நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட் நம்மளுடைய முதுகு தண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய போன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் இது வந்து எது வழியாக பரவும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காற்று வழியாக பரவும் அப்போ யாராச்சும் ஒரு டிபி பேஷண்ட் இருமுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அவங்களுடைய நீர் திவலைகள் நம்ம மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த டிசீஸ் பரவுன்றாங்க இதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு கண்டினியூஸாக பேடான காஃப் இருக்கும் ரொம்ப இருமல் இருக்கும் அப்படின்றாங்க வெயிட் லாஸ் சடனாக அவங்க வெயிட் லாஸ் ஆவாங்க அது மாதிரி அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது தென் அவங்க வந்து இருமும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ளட்டியாக ப்ளட் கலரில் வந்து மியூக்காஸ் வெளியில் வரும் அதே மாதிரி ரொம்ப வீக்னஸாக ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஃபீவர் இருக்கும் அப்புறமேட்டு நைட் டைமில் ஸ்வெட் ஆகும் முக்கியமாக நம்மளுக்கு பகலில் தான் ஸ்வெட் ஆகும் பட் நைட் டைமில் ஸ்வெட் ஆகுது அப்படின்னா பாடியில் வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அது டிவியில் கண்டிப்பாக நைட் டைம் ஸ்வெட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து நம்ம பயப்படவே வேண்டாம் இதை ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி முடிச்சிடலாம் அது மாதிரி க்யூரபுள் ஓகே இது வந்து சீக்கிரமாக வந்து சரி பண்ணி முடிச்சிடலான்றாங்க ஆனால் இதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரக் தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு சிக்ஸ் மந்த் கண்டினியூஸாக நம்ம வந்து ட்ரக்ஸ் இருக்கணும் அதுவும் ஃபோர் மைக்ரோபியல் ட்ரக்ஸ் இருக்கணும் இந்த மைக்ரோபியல் ட்ரக்ஸ் வந்து யாருடைய மேற்பார்வைக்கு கீழே தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டருக்கு கீழே தான் அவங்களோட அட்வைஸ் கீழே தான் இருக்கணும் ஏன்னா அது இந்த ட்ரக் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான ஆக்டிவான ட்ரக் அப்படின்றாங்க தென் இந்த டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் டைமில் அதாவது ஈஜிப்டில் இது மூவாயிரத்தி பிசியில் இருந்தப்போ அதுக்கான எவிடென்ஸ் வந்து இருக்குதாம்மா ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப பழையமையான டிசீஸ் அப்படின்றாங்க டபுள்யூஹெச்ஓடைய குளோபல் டிபி ரிப்போர்ட் அதாவது குளோபல் டிபி ரிப்போர்ட் யார் வெளியில விடுறாருன்னா டப்ளியூஹெச்ஓ ஸோ அதுபடி டூ தௌசண்ட் நைன்டீனில் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா டென் மில்லியன் பீப்புளுக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கான் ஒன் மில்லியன்னாலே டென் லேக் அப்போ டென் மில்லியன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அதுவும் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டெத்ஸ் வந்து டிபியால் இறந்துருக்குறாங்களாம் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கேஸஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதுக்கு டிபி அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குது ஸோ இதுக்காக தான் வந்து பிசிஜி வேக்சின் யார் டெவலப் பண்ணியிருப்பா அப்படின்னா ரெண்டு ஃப்ரென்ச் மேன் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒன்று வந்து ஆல்பர்ட் கால்மேட்டி இன்னொன்று வந்து கேமரில் கிரெயின் இந்த பிசிஜியில் இந்த சி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா கேல்மெட்டி இந்த ஜி அப்படிங்கிறது வந்து கிரெயின் அப்படிங்கிறத குறிக்கும் ஓகே இது வந்து எதோட இதுலேருந்து க தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு மைக்கோபாக்டீரியம் அந்த பாக்டீரியம் பேர் வந்து போவிஸ் ஸோ அதோடைய ஸ்ட்ரெயினில் இருந்து தான் கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வேக்சினாக வந்து தயாரிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எப்போ ஹியூமனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லையா ஸோ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகிடுச்சு அதனால தான் பிசிஜி பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் இந்த டிபிக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு வேக்சின் அந்த வேக்சினுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது இந்த பிசிஜி வேக்சின் தான் தென் இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வேக்சின் அப்படின்றாங்க வேர்ல்டுடாக இந்த வேக்சின் தான் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப சேஃபான இதாக இருக்குது ஓகேவா ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக சேஃபான ரெக்கார்டாக இது வரைக்கும் அது வச்சுருக்குது அப்படின்றாங்க இந்தியாவில் வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச அடுத்த வருஷம் நம்ம வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் அப்போ வந்து லிமிடெட் ஸ்கேலில் ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் இந்த வேக்சினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் சேர்த்துருப்போம் ஸோ இதான் வந்து பிசிஜி வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா எல்ஐசி பற்றி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எல்ஐசியை வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்காக கவர்மெண்ட் வந்து விட்டுருக்குறாங்க இல்லையா ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த நியூஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கார்பரேஷன் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ப்ரைவேட் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷேரை வந்து யாராவது பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை நியூ ஸ்டாக்காக இஷ்யூன்ஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கார்பரேஷன் இருக்கிறாங்க அந்த ப்ரைவேட் கார்பரேஷன் வந்து பப்ளிக்குக்கு அவங்களுடைய ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ அப்போ யார் பண்ணலாம்னா பப்ளிக்காக யார்னாலும் வந்து என்ன பண்ணலாம்னா அதை வாங்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு நியூ ஸ்டாக் இஷ்யூன்ஸில் விடுறாங்கன்னா அதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இனிஷியல்னால் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அடுத்து ஸோ நியூவான ஸ்டாக் இஷ்யூன்ஸில் வெளியில் விடுறாங்கன்னா அதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆகும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி அந்த ப்ரைவேட் கம்பெனின்னு எடுத்துக்கலாம் அந்த ப்ரை அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது அதை வாங்குவாங்க இல்லையா ஸோ பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த கம்பெனியோடைய கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று இப்போ வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறதுலேருந்து பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறதுக்கு அந்த கம்பெனி மாறும்போது ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக நம்மளுக்கு என்னென்ன மாதிரி முக்கியமான நம்மளுடைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு கம்பெனி பிரைவேட் டு பப்ளிக் கம்பெனியாக ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத அந்த ப்ரைவேட் கம்பெனியால் உணர முடியும் இன்னொன்று இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆஃபரிங்கில் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த ஷேர்ஸ் வாங்க முடியும் அதாவது ஒரு பை பிரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக்காக ஒரு ஆஃபரிங் வெளியில் விடுதுன்னா அப்போ பப்ளிக்லேருந்து யாருனாலும் என்ன பண்ணலன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இன் எல்ஐசியில் வந்து இது என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா எல்ஐசி அப்படின்னு பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் வந்து மோஸ்ட்லி நிறையா ஏரியா சூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அதை வந்து மறுமுதலீடு செய்கிறது மறுமுதலீடுனால் என்னென்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு சொத்தாக எதை நினைக்கிறாங்களோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணுவாங்க இல்லைன்னா லிக்யூடைசேஷன் பண்ணுவாங்க லிக்யூடைசேஷன் அப்படின்னா அதுலேருந்து வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அதுதான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கான டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் குரோர் வச்சுருப்பாங்க ஆனால் இவங்களால் எல்லா விஷயத்தையும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு மணி ஏர்ன் பண்ண முடியாது ஸோ இவங்க என்ன ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னா எல்ஐசி அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு வந்து இருக்கிற கேபிட்டலே ரொம்ப பயங்கரமான கேபிட்டல் அமௌண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நம்ம நிறையா ஷேர் வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப் டூ ஒன் லேக் க்ரோர் வரைக்கும் இவங்களோட டார்கெட்டே ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் க்ரோர் தான் அதில் ஒன் பா ஒன் லேக் குரோர் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்ஐசியை வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு கொடுத்தோம்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஐசி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்ஐசியை வந்து இந்த மாதிரி லிஸ்டிங்க்கு விடலாம் ஏன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இதில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் எல்ஐசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடியாக அதை வந்து பிரிக்கிறாங்க அப்போ அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு குரோர் ஷேராக பிரிக்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் வந்து டென் டென் ருபீஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஒரு ஷேர் வந்து டென் ருபீஸ் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஷேர்ஸ் இருக்கும் அது மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி ஏர்ன் பண்ணி கொடுக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் இப்போ இதனால பாலிசி ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன இதில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்ஐசியில் வந்து யாராச்சும் வந்து பாலிசி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குன்னு இஷ்யூ ப்ரைஸ் வந்து அப் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்ட்டில் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ ஐபிஓவில் டென் பர்சன்டேஜ் அப்டு டென் பர்சன்டேஜ் யாருக்கு ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா எல்ஐசியில் பாலிசி ஹோல்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக இது ரிசர்வ் பண்ணுறாங்க தென் செபி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போது இஷ்யூ அமௌண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா அதில் டென் பெர்சன்டேஜை விட தாண்டி இருக்கக்கூடாது எது வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ மொத்தமாக நம்ம வந்து ரிசர்வேஷன் அதுக்கப்புறமேட்டு ஃபர்ம் அலாட்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பாங்க ஸோ ஃபேர்ம் அலாட்மெண்ட் ரிசர்வேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது இஷ்யூ அப்படிங்கிறது வந்து டென் பர்சன்டேஜை தாண்டி இப்போ இருக்கிற இஷ்யூ அமௌண்ட்டை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தென் மார்க்கெட் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த இஷ்யூர் கம்பெனி வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற அமௌண்ட் வந்து டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடாது டென் பர்சன்டேஜுக்கு உள்ளதாக என்ன பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஓகே ஸோ மொத்தத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எல்ஐசியோட பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு டென் பர்சன்டேஜ் ரிசர்வ் கொடுக்கறாங்க ஓகேவா அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அவங்களோட இஷ்யூ ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதான் வந்து இதில் தெரிஞ்சுக்கிறது இன்னொன்று இந்த ஐபிஓன்னு இருக்குது இல்லையா அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ரெண்டாம் ஸ்கிலிட் பண்ண மாட்டாங்க பட் டைம் டிஸ்ட்யம் ரெண்டாம் ஸ்கிலிட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்காக விட்டிருப்பாங்க அதெல்லாம் எப்போ விட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் டூ அந்த ஜூலை அந்த டைமில் வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு விட்டிருப்பாங்க அதே மாதிரி பேடிஎம் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு பதினாறாயிரத்தி அறநூறு கோடிக்கு விட்டிருப்பாங்க இப்போ எல்ஐசியையும் வந்து ஒரே அட்ட டைமில் விட்டுட்டோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா அவ ரொம்ப அந்த மணி என்ன பண்ண முடியாதுன்னா ஷேரில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது என்டையராக கவர்மெண்ட் கொடுக்குற ஆஃபரிங்க அவங்களால எடுத்துக்க முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ரெண்டா பிரிச்சு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் தென் இன்னொரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு கொடுக்குறாங்க தென் செபி வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை கொஞ்சம் வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க என்னென்னா இப்போ இந்த கம்பெனிஸ் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இதில் ப்ரமோட்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிள் இருக்கணும்னா மார்க்கெட்டோட அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சம் கோடி அவங்க வந்து வச்சுருக்கணும் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு பண்ணனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இவங்க வந்து டென் பர்சன்டேஜ் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இவங்க ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு செபி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் முடிஞ்சதுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் அவங்க என்ன பண்ணணும்னா டென் பர்சன்டேஜ் அவங்களுடைய பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ மார்க்கெட்டுடைய எக்ஸைட்மெண்ட் இப்போது ரீசென்ட்டாக என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஆர்டிஐ படி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் டூ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் பனட்ரேஷன் ஆகிருக்குது டூ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் இருக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி நம்மளுடைய ஃபுல் பாப்புலேஷனில் என்ன ஆகிருக்குதுன்னா பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் சேர்ந்துருக்குது இன்னும் கூட கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்ஐசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் போய் சேர்ற மாதிரி பண்ணணும் அதே மாதிரி இப்போ எல்ஐசியோடைய மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இன்னமும் கூட அதிகமாக தான் இருக்குது சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்து அவங்க மார்க்கெட் ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க நம்ம எல்ஐசியில் வந்து பிரைவேட் பிளேஸை அலோ பண்ணியுமே கூட எல்ஐசியோடைய மார்க்கெட் ஷேர் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எல்ஐசி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா கம்பெனிஸில் அதாவது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கம்பெனிஸில் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜாவது இவங்க ஸ்டாக் வச்சுருக்குறாங்க அதனால தான் இவங்களுடைய ஈக்விட்டி ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றாங்க மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ஈக்விட்டி ஹோல்டிங் அப்படிங்கிறது ஏழு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் கோடியாமல் இதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்ஐசி வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுடைய என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டை அவங்களுடைய பாலிசி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க மிச்ச ஃபைவ் பர்சன்டேஜ் சர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க ஸோ இதை தான் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வந்து எல்ஐசி அக்கௌண்டபிளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து ஓவரால் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எப்படி இந்த நியூஸ் பற்றி அதுக்கடுத்து கட்டு கண்டினியூஸாக சொல்லிட்டே இருப்பாங்க எப்படியும் நியூஸ் பேப்பரில் ஸோ அப்போ வந்து பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் பற்றி பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆஃப்ஷோர் பேட்டல் வெசல் வந்து பற்றி பேசியிருக்குறாங்க நியூஸில் ஸோ இந்தியன் கோஸ்ட் கேர்ட் பற்றி பார்க்கலாம் இந்தியன் கோஸ்ட் கேர்ட் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டருக்கும் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் ஸோனுக்கும் சர்வ வில்லன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை இவங்க தான் பார்ப்பாங்க இது என்னன்னா இப்போ எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நம்மளுடைய கோஸ்ட் வழியாக நடந்துடக்கூடாது ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் மும்பை டெரர் அட்டாக் எது வழியாக நடந்திருக்கும் அப்படின்னா டெரரிஸ்ட் வந்து நம்மளுடைய கடல் வழியாக தான் வந்திருப்பாங்க ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு இதுவும் நடக்கக்கூடாது போச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணக்கூடாது கடத்தல் ஸ்மக்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அதை ப்ரிவெண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய ஒரு ரெஸ்பான்சிபிள் அதே மாதிரி இப்போ மெரெயின் என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்புறம் அதே மாதிரி சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வந்து ஈடுபடுறது யாராச்சும் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா எல்லா புயல் வெள்ளம் அப்படின்னா ஸோ அண்ட் டெஸ்கியூல ஈடுபட்டது எல்லாமே இவங்களுடைய ஒர்க் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக விஜிலன்ஸ் கொடுப்பாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர் அண்ட் சர்ஃபேஸ் யூனிட் ஓகே ஸோ இந்த ரெண்டு யூனிட் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக விஜிலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டுட்டே இருப்பாங்க அப்புறமேட்டு இந்த ஐசிஜி இருக்குதா இல்லையா ஸோ அந்த ஐசிஜியை வந்து ஐசிஜியோட ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா ஏர் யூனிட்டையும் சர்ஃபேஸ் யூனிட்டையும் தான் சொல்லுவோம் ஏன்னா இவங்க வந்து ஃபுல் டைம்மே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே நம்மளுடைய மேரிட்டைம் ஜோன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கடல்வழி அந்த இடம் எல்லை எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து நல்லா பாதுகாப்பாங்க ஸோ அதான் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் இப்போது அதில் வந்து ஒரு ஆப்ஷோர் பேட்ரோல் வெசல் பற்றி பார்க்கலாம் இந்த ஆப்ஷோர் பேட்ரோல் வெசல் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸ் யூனிட் ஓகே இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய சர்ஃபேஸ் யூனிட் தான் இந்த யூனிட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் தென் கேபபுளான இடமா இருக்கும் எதுக்கு கேப்பபிளான இடமா இருக்கும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஹெலிகாப்டர் கூட இந்த இடத்துல வந்து இந்த ஷிப்பால் கேரி பண்ண முடியும் ஸோ அதான் வந்து ஆஃப் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல் இந்த பெட்ரோல் வெசல் அப்படிங்கிறது எல்லா விதமான வெதரையும் தாங்கக்கூடிய அளவில் இருக்கும் அந்த என்டையரான நம்மளுடைய மேரிடைம் ஜோன் அப்படிங்கிறத எல்லா வெதர்லையுமே சர்வலன்ஸ் பண்ணுறதுக்கு சஸ்டைனபுளாக இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கடல் அப்படிங்கிறது வந்து எந்த டைம்லனாலும் சீற்றம் அடையலாம் இல்லையா ஸோ எல்லா சுச்சுவேஷனையும் தாங்குற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இதோடைய மீட்டர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் லாங் இருக்கும் அப்புறமேட்டு இது வந்து ரொம்ப லார்ஜான ஷிப்பாக இருக்கும் இது வந்து ஸ்மாலர் ஷிப்பாக இருக்காது லார்ஜஸ்ட் ஷிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க இதால் நிறைய ஒர்க் வந்து அட் த சேம் டைம் பண்ண முடியும் என்னென்னா ஹா ஹெலிகாப்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் இப்போ வந்து நம்மளுடைய கடலில் வந்து ஏதாவது ஆயில் ஸ்பில் ஏற்பட்டுச்சு கெமிக்கல் ஸ்பில் ஏற்பட்டுருச்சு கப்பல் வந்து உடஞ்சி அங்கே வந்து பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இதுவங்களால் அப்ரேட் பண்ண முடியும் அப்புறமேட்டு ஃபயர் ஃபைட்டிங் பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் வைஸாக தென் செக்யூரிட்டி தென் சேஃப்டியான மெஷர்ஸ் வந்து இவங்களால் எடுக்க முடியும் நம்மளுடைய நேவி வந்து எப்போ அவங்களுக்கு நேவியோட சப்போர்ட் தேவைப்படுதோ ஸோ நேவிக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஆன்டி பைரஸி ஆப்ரேஷன்ஸில் வந்து ஈடுபட முடியும் தென் கோஆர்டினேட்டடான ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இவங்க கூட ஈடுபட முடியும் ஏர் ஃபோர்ஸ் கூட சேர்ந்து ஆன்டி ஸ்மக்லிங் தென் ஆன்டி போச்சிங் அதே மாதிரி லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே இவங்களால் பண்ண முடியும் ஓகே ஸோ இதெல்லாமே இந்த ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசலால் ஈஸியாக பண்ண முடியும் அது முக்கியமாக இப்போ வந்து ட்ரூப்ஸ் பர்சனல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட்டேஷனே இவங்களால் பண்ண முடியும் ட்ரூப்ஸ்னால் யாருன்னா இப்போ வந்து சர்வீஸில் இருப்பாங்க இல்லையா போர் வீரர்கள் ஸோ அவங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து இவங்களால் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல் அப்படிங்கிறது இன்டிஜினஸாக அதாவது நம்மளே நம்மளுக்குன்னு தயாரிச்சுப்போம் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்மளால் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்றாங்க அப்படி நம்ம தயாரித்த ஒன்று தான் அந்த ஐசிஜிஎஸ் விக்ரகா இந்த விக்ரகா பற்றி தான் இன்றைக்கி நியூஸில் கொடுத்துருப்பாங்க இந்த விக்ரகா பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த விக்ரகா அப்படிங்கிறது ஐசிஜிஎஸில் என்னென்னா ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளே வந்து டிசைன் க்ரியேட் பண்ணி நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம் அது நம்மளுடைய ஒரு ப்ரைவேட் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் அண்ட் டர்ப்ரோ ஷிப் பில்டிங் லிமிடெட் ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிசைன் பண்ணி மறுபடியும் இன்டிஜினஸாகவே அதை பில் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பில் பண்ணணுன்னு தான் அந்த விக்கிரகா தென் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்ஸ்த்து வந்து பில் பண்ணியிருப்பாங்க இது வந்து செவன்த்தாக ஒரு இது பில் பண்ணுறாங்க தென் இந்த விக்கிரகாவோடைய லென்த் என்னன்னா செவன்ட்டி எயிட் மீட்டர் இப்படி தான் அதோடைய வியூ இருக்குன்றாங்க அப்புறமே இதை மேலே என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய கடற்கரையிலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு இருக்கிற இடம் எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான எக்கனாமிக் ஸோன் அது மேலே வந்து நம்மளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அதான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஸோ அதில் வந்து சர்வெலன்ஸ்க்காக அது மாதிரி நம்மளுடைய மேரிடைம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் இதில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபயர் பவர் இதுக்கு இருக்குது இருக்குது அப்புறம் அதில் வந்து கண்ட்ரோல் கன் இருக்குது அதே மாதிரி இதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதாவது ரேடாஸ் நேவிகேஷன் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அது மாதிரி சென்சர்ஸ் அப்புறமேட்டு டிராபிக்கல் சீ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் இதில் இருக்குது தென் இன்டெகிரேட்டட் பிரிட்ஜ் சிஸ்டம் இருக்குது தென் இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது தென் ஆட்டோமேட்டட் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹை பவர் எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரி டைம் அப்படின்னு வரும்போது அதை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக தென் இதனால் என்ன பண்ண முடியும்னா ட்வின் இன்ஜின் ஹெலிகாப்டரை கேரி பண்ண முடியும் ஓகே ஸோ இதனால் இதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் கேரி பண்ணுற அளவுக்கு இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபோர் ஹை ஸ்பீட் போட்டை வந்து இதனால் என்ன பண்ண முடியும்னா போடிங் ஆப்ரேஷனுக்காக பண்ண முடியும் தென் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மேரிடைம் பேட்ரோலிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இதால் ஈடுபட முடியுன்றாங்க தென் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீல வந்து ஏதாவது ஒரு ஆயில் ஸ்பில் ஏற்பட்டுருச்சு கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா ஸோ அதையும் இதால் என்ன பண்ண முடியும்னா அதுக்கான பொல்யூஷன் ரெஸ்பான்சிபிளாக இதால் சே வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறமேட்டு இதை வந்து எங்கே வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் அதாவது ஆந்திரப்பிரதேஷில் ஸோ இதில் வந்து ஐஎன்எஸ் விக்ரகா அப்படிங்கிறது சாரி இது என்னென்னா இந்த ஐசிஜிஎஸ் விக்ரகா அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிஜினஸாக நம்ம உருவாக்கின ஒரு ஆஃப் ஷோர் வெசல் இது லார்ஜஸ்டான ஒரு ஷிப் இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ஹிமாலயன் ஃப்ளட்ஸ் அண்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி இதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஹிமாலயன் ரீஜனில் அதாவது உத்தரகாண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து அதிகமான ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் அதில் நிறைய மக்கள் இறந்துருப்பாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிஸ் எல்லாருமே என்ன ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னா வேணாம் சென்சிட்டிவான சோன் இது ஹிமாலயா ஸோ அங்கே வந்து ஹைட்ரோ பவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸ் ஓகே இப்போ ஹிமாலயன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அங்கே வந்து இப்போ அடிக்கடி நிறையா வெள்ளம் தென் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே இருக்குது இல்லையா முக்கியமாக வந்து ஏன் ஹிமாலயனில் வெள்ளம் அந்த மாதிரி ஏரியா ஏற்படுது அப்படின்னா அங்கே இருக்கிற கிளேஷியர்ஸ் வந்து உருகுது அந்த பனிப்பாறைகள் ஏன் உருகுதுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால தென் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா பேர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம் பர்மா ஃபிராஸ்ட் அப்படின்னா என்ன ஹிமாலயன் ரீஜனில் அப்படியே உறஞ்சிருக்கிற பொருட்களுக்கு அதாவது இப்போது மரங்கள் இருக்குது கீழே வந்து ஏதாவது டெபாசிட் இருக்குது அந்த டெபாசிட் வந்து அப்படியே ரொம்ப வருஷக்கணக்காக உறஞ்சே இருக்கும் ஸோ அந்த தான் பேர்மா ஃப்ராஸ்ட் பட் ரீசன்ட் டைமாக அந்த பேர்மா ஃப்ராஸ்ட் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஸோ பெமர் வந்து உருகும்போது கண்டிப்பாக அது எதில் போய் முடியும் அப்படின்னா ரிவர் அப்படிங்கிறதுல ரிவரோட ஓட்டம் வந்து அதிகமாகும் ஏன்னா பனி உருகி ரிவராக தான் ஓடும் இல்லையா ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவான ஸோனாக இருக்குதோ ஃப்ரெஜைலான சோனாக இருக்குதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் அந்த ஏரியா என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக வரும் தென் இப்போ ஹிமாலயன் ரீஜன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து லோக்கல் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப மேஜரான ஒரு டேமேஜ் அதனால தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா உத்தரகாண்டில் ஒரு ஹைட்ரோ எலக்சி எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அந்த இடம் வந்து என்ன ஆகியிருக்குன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கும் ஸோ அங்கே என்ன ஆகியிருக்குன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரவி சோப்ரா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணுவாங்க செட்டப் பண்ணி ஓகே இப்போ வந்து நம்ம அலக்னந்தா அதே மாதிரி பாகிரதி பேசின் பேசின் அப்படிங்கிறதுலாம் வந்து ரிவர் ஏரியா ஓகே ஸோ அந்த ஏரியாவிலலாம் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இருக்கலாமா அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க சில ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸாமின் பண்ணுங்கன்னு இருப்பாங்க இந்த இவங்க இந்த கமிட்டி சோப்ரா கமிட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வேலை இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டால் ஏதாச்சும் ஒரு ஈகாலஜியில் வந்து இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து இர்ரிவர்சபிளாக இருக்கும் அதாவது நான் அதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது நம்மளோட ஈகாலஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க மேபி எக்ஸாமில் வந்து ரவி ரவி சோப்ரா கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஹிமாலியன் ஃப்ளட் அண்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு நியூ கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன் நியூ கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பட் ரவி சோப்ரா கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க என்ன நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலுமே அதனால் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் அப்படின்னா அது டேமேஜ் தான் அதை திரும்ப நம்மளால் சரி பண்ணவே முடியாதுன்றப்பாங்க இல்லையா ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆறு ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு ஒரு கமிட்டி அது வந்து வினோத் தாரே கமிட்டி அப்படின்னு வந்து செட்டப் பண்ணுவாங்க ஸோ இவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்லாம் சிக்னிஃபிகெண்டான இம்பாக்ட் ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அகெயின் என்ன ஆகும்னா என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி வந்து பிபி தாஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணுவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட் மட்டும் செயல்படலாம் பட் அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே டைமில் இப்போது எதுனா ஒரு டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த ஹைட்ரோ எலெக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டால நடக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கமிட்டியில் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்போது டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதிக்குது அப்படிங்கிறது கேஸ் ஸ்டடி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் தென் ப்ரில்லம்ஸ்லேயும் இந்த கமிட்டிஸ் பற்றி கேட்டாங்கன்னா இது ஹிமாலயன் ஃப்ளட் அண்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பற்றினா சம்பந்தப்பட்டது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டி வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கர்நாடகாவில் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க சில பார்ட்ஸ்க்கு ஸோ ஐஎம்டியோடைய கலர்ஸ் பற்றி பார்க்கலாம் இது நம்மளுடைய விஷன் நியூஸ் அனாலிசிக்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் இது இருந்தாலும் ஒரு டைம் நம்ம குயிக்காக ரெவிஷன் பண்ணிடலாம் ஐஎம்டி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது நம்மளுடைய வெதர் பொறுத்து கலர் கொடுப்பாங்க அலர்ட் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போனா ரொம்ப சுச்சுவேஷன் வந்து நம்ம கை மீறி போகாமல் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ரெடியான பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வார்னிங் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஃபோர் கலர்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது க்ரீன் கலர் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக பெய்யும் இல்லைனா ரொம்ப பரவாயில்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பையன் எல்லோ கலர் வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போது அத்தாரிட்டிஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து கிளைமேட் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் வெதர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அதே மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும் தென் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஏன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் தென் ரெட் கலர் வந்து கொடுத்தாங்கன்னா அது வார்னிங் இல்லைனா அத்தாரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் டேக் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ க்ரீன் அப்படின்னா நோ ஆக்ஷன் நீடட் எல்லோ அப்படின்னா அப்டேட்டடாக இருக்கணும் ஆரஞ்ச் அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ரெட் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் வந்து டேக் அன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ரெயின்ஃபால் பேர்டன் அப்படிங்கிறது வந்து மாடரேட் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோம்னா எங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு மலை வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிமீட்டர்லேருந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லிமீட்டர் பெய்தோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாடரேட் ரெயின் ஹெவி ரெயின் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ நூற்றி பதினஞ்சு புள்ளி அஞ்சு மில்லிமீட்டர் பெஞ்சது அது ஹெவி வெரி ஹெவி அப்படின்னா நூற்றி பதினஞ்சு டூ டூ நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பெஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ரீம் ஹெவி அப்படிங்கிறது இரநூத்தி நாலு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டருக்கு மேலே பெஞ்சுதுன்னா அது வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பேர்டன் வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா எக்ஸ்டானா அப்படி பற்றி கொடுத்துருக்குறாங்க எக்ஸகானா பார்த்தினா ஒரு ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எக்ஸ்டானா பற்றி பார்க்கலாம் எக்ஸகானா அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே இது வந்து என்ன அப்படின்னா பெர் கொஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க இந்த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த செண்டாமேளம் அப்படிலாம் செண்டா செண்டாமேளம் தென் வந்து ஜகட்டா செங்கிலா இதெல்லாம் வந்து செம்பல்ஸ் அதே மாதிரி ஸ்மால் செம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து சக்கரதாலா இலத்தாளம் இதெல்லாம் வந்து குட்டியாக இருக்கிற மத்தளம் மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நீங்கள் தெரியலனா கொஞ்சம் லைட்டாக கூகுள் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி இப்போ எக்ஷகானவுடைய நிறைய மோஸ்ட் பாப்புலரான எபிசோட்ஸ் எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க அதுவும் முக்கியமாக திரௌபதியுடைய ஸ்வயம்பர் திரௌபதியோட கல்யாணம் அதே மாதிரி சுபத்ரா விவா அதே மாதிரி ராஜாபிஷேகா லவகுஷ் இதெல்லாம் வந்து எந்தில் எடுத்துருப்பாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் எக்ஷகானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஓகே ஸோ எக்ஷகானா அப்படிங்கிறது என்னன்னா கர்நாடகாவோடைய ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஃபார்மை தான் என்ன சொல்லுவோம்னா எக்ஷகானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஒரு டெம்பிள் ஃபார்ம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் தென் புராண கதைகள் அதெல்லாம் வந்து டெபிக் பண்ணுற மாதிரி இந்த டான்ஸ் இருக்கும் இந்த தேட்டர் ஃபார்ம் இருக்கும் அப்புறம் இதனுடைய பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேசிவ் ஹெட் கியர் இருக்கும் ஹெட் கியர் அப்படிங்கிறது இதுதான் ஓகே ஸோ மேசிவான ஹெட் கியர் இருக்கும் அதே மாதிரி அவங்களோட ஃபேஷியல் மேக்கப் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வியர் பண்ணிப்பாங்களா காஸ்ட்யூம்ஸ் வந்து நல்லா வைப்ரண்டாக இருக்கும் தென் இதை வந்து கன்னடா மொழியில் வந்து ரிசைட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து தேட்டரிக்கல் ஃபார்ம் அப்படிங்கும்போது அவங்க வந்து பேசணும் இல்லையா கன்னடா மொழியில் பேசுவாங்க ஆல்சோ இதை மலையாளத்துலேயும் பேசுவாங்க துளு லாங்குவேஜ்லேயும் பேசுவாங்க மலையாளங்கிறது தெரியும் கேரளாவில் பேசுவாங்க துளு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு திராவிட மொழி தான் இது எங்கே பேசுவாங்க அப்படின்னா துளுநாடில் வந்து அதிகமாக பேசுவாங்க துளு துளுநாடு அப்படிங்கிறது வந்து தட்சிண கன்னடா அதேமாதிரி கர்நாடகாவுடைய உடுப்பி தென் கேரளாவுடைய கசரகாட்ச் டிஸ்டிக்டோடைய நார்த் பார்ட் ஸோ இதெல்லாம் வந்து தான் துளுநாடு அப்படி சொல்லி சொல்லுவாங்க தென் துளுவுடைய இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓல்டஸ்ட்டானது அவைலபிளாக இருக்குது இந்த எக்ஸகானா பற்றி எந்த ஏரியாவோடது எந்த செஞ்சுரி சேர்ந்தது அப்படின்னா ஃபோர்டீன்த் டு ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி எடிலே சேர்ந்தது வந்து இந்த துல் லாங்குவேஜில் உள்ள எக்ஸகானா இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க தென் இப்போ நம்ம எக்ஸகானா பற்றி பார்க்கும்போது அதே மாதிரி மற்ற ஓல்டஸ்ட் தேட்டர் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம் கூடியாட்டம் கூடியாட்டம் அப்படிங்கிறது கேரளாவுடைய ஓல்டஸ்ட் ட்ரெடிஷனல் தேட்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் தேட்டர் அதோடைய பிரின்சிபல்ஸை தான் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றாங்க தென் இவங்களுடைய கூடியாட்டம் அப்படிங்கிறதோடைய தனி சிறப்பம்சத்தை பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து ஓரல் அண்ட் இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படிங்கிறதுல இதை ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ கூடியாட்டம் அப்படிங்கிறது கர்நாடகாவோடைய ஓல்டஸ்ட் தேட்டரிக்கல் ஃபார்ம் இதுவும் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தாலஜி அந்த மாதிரி பொறுத்தது தான் தென் இது முக்கியமானது யுனெஸ்கோலேருந்து இது வந்து இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி முடியட்டுங்கிறதும் கேரளாவோட அதுதான் என்னென்னா கேரளாவுடைய ரிச்சுவல் தேட்டர் தென் ஃபோக் டான்ஸ் ட்ராமா அப்படின்னாங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒன்று விஷயம் இப்போ வந்து காடஸ் காலிக்கும் அதே மாதிரி டெமேங் தாரிகாக்கும் அதாவது துஷ்டன் இந்த தாரிகாக்கும் காடஸ் காளிக்கும் காலிக்கும் நடந்த பேட்டில் வந்து சொல்கிற மாதிரி கதை தான் இந்த முடியட்டு அப்படிங்கிறது இருக்கும் அந்த பகவதி இல்லைனா வந்து பத்ரகாளி கல்த் அப்படிங்கிறது வந்து இதை சொல்லுவாங்க ஓகே ஸோ அது வந்து முடியட்டு அப்படிங்கிறது கேரளாவுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல் தேட்டர் ஆர்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தென் பாவனா அப்படிங்கிறது வந்து அசாமுடைய ட்ரெடிஷ்னல் தேட்டர் இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா ஸ்ரீமந்தா சங்கரதேவா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இவர் வந்து அசாமோடைய ஒரு ஸ்காலர் இப்போது இவர் இந்த பிளேஸ் வந்து இதில் நடக்கும் இல்லையா அதாவது கதைகள் வந்து இதில் பேசுவாங்களே ஸோ அது வந்து எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பிரஜவாளியில் வந்து எழுதியிருப்பாங்க இந்த பிரஜவாளி எந்த மொழியில் எழுதியிருப்பாங்கன்னா யுனிக்கான அசாமஸ் மெய்திலி ரெண்டும் சேர்ந்து கலந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க இது முக்கியமாக நம்மளுடைய ஹிந்தி ஹிந்து டைட்டி கிருஷ்ணர் இருக்கிறார் இல்லையா ஸோ அவரை வந்து சென்டர் பண்ணி வச்ச கதையாக தான் இந்த பாவோனா வந்து இருக்கும் ஸோ பாவோனா அப்படிங்கிறது அஸ்ஸாமுடைய ட்ரெடிஷ்னல் தேட்டர் இது நல்லா நான் அபகோச்சிக்கணும் மேபி வந்து நம்மளுக்கு பொறுத்துக்கலில் கேட்டால் நம்மளுக்கு தெரியணும் அதே மாதிரி பந்த் பந்தர் அப்படிங்கிறது வந்து காஷ்மீருடைய ட்ரெடிஷ்னல் தேட்டர் ஆர்ட் இது வந்து ஃபுல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கல் நையாண்டி ஸோ அதெல்லாம் சேர்ந்துருக்கும் அதே டைம் வந்து விட் விட்னா வந்து அறிவு அப்படின்னு அர்த்தம் சட்டையர் அப்படின்னா நக்கல் நையாண்டி கேலி அப்படி இதெல்லாம் சேர்ந்து கலந்தது தான் இருக்கும் இது வந்து எதை பொறுத்து இருக்கும்னா அந்த ஏரியாவில் உள்ள மித்தாலஜிக்கல் லெஜெண்ட் அதுக்கப்புறமேட்டு இப்போ தற்காலிகமாக காண்டெம்பரரி டைமில் இருக்கிற சோஷியல் கமெண்டரிஸோ அதெல்லாம் பொறுத்து இருக்கிறது தான் இந்த பாந்த் பதர் இந்த பாந்த் பதர் அப்படிங்கிறது காஷ்மீரோடைய ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஃபார்ம் இது நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா ஓகே இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே